லே, சென்னைக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுலே. அதுக்கு அவினாஷ் கொண்டு வர தயிர் சாதமே நல்லா இருக்கும். ஏழு என் தேசத்துக்கு என்ன குறை, நல்லா இருந்தது. நல்லா தான் சொல்லு மாப்பிள்ள, நல்லா தானே இருந்தது. ஓவரா பண்ணுறான். அப்புறம் பார்த்துக்குங்க, தயிர் சாதம்லாம் வாங்கிட்டு வர மாட்டே மாட்டேங்க. ஆ சொல்லுங்க, நல்லா இருந்தான் பேசுகிறேன். ஆ ஆமாம் சார், அப்படிங்களா சார். ஆ ஓகே சார், வந்துடுறேன் சார். ஆ ஓகே சார், வந்துடுறேன் சார். ஏழா மாப்பிள்ளையலா, ஏழா மாப்பிள்ளையலா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுல. ஏழு சும்மா போயிடுச்சு, நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டேன்ல. ஏழா சத்தியமாக தான் நான் சொல்லுதேன், இப்போ தான் மேனேஜர் கால் பண்ணார், நாளைக்கே வேலையில் வந்து சேர சொல்லிட்டாரு. சம்பளம் 20,000ல புரட்டாசி மாசம், நான்வெஜ் யாரும் வீட்டுல சமையல் பண்ணி சாப்பிடக்கூடாது. சமைக்க மாட்டீங்கன்னு தெரியும், எதுவும் பார்சல் ரீசல் வாங்கி சாப்பிடக்கூடாது. சரியா? கண்டிப்பா மாப்பிள்ள, கேட்க மாட்டேன். சிக்கனா மட்டனா? இல்ல மட்டன் வேலை கூட இல்லை, சிக்கனே ஓகே. அப்புறம் தம்பி, பக்கத்து வீட்டில் யாராச்சும் ஏதாவது செஞ்சா சொல்லிடணும், புரியுதா? நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாவா? நான் என்ன சொல்றேன்னா சிக்கன் 60 போய் சிக்கன் கிரேவி எக் கரெக்டா போட்டா செம்மையா இருக்குல்ல சூப்பர் அப்புறம் தம்பி நான் என்ன சொல்ல வரேன்னா எங்களை கதை கேட்காது சொல்லிக்கிட்டே இருக்க நாங்க பாத்துக்கிறோம் போ ஆமா அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பான் நீ கறி எடுத்துக்க நீ குண்டா எடுத்துக்க நீ வாயம் ஒழுங்கா பேசாது மூக்கு மேல மீச வச்சுக்கிட்டு மூத்தோல தாங்க போயா போமா சிக்கன் ரெடி, ஓகே. தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு, எல்லாம் இருக்கு, மசாலாவும் இருக்கு. ஆரம்பிச்சிடலாம். ஏழு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க? யூடியூப் பார்த்து சமைக்க போறேன்ல. தெரிஞ்சுக்கலாம் பிறகு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம், பிறகு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த பார்க்க போய் இது கம்பளி இருந்தா பண்ணுறோம். சமையலுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். எடுத்த எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இப்ப அடுப்ப ஆன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சிக்கனை சமைக்கிறதுக்கு முன்னாடி சிக்கனுடைய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆ ரொம்ப முக்கியம் அது, உனக்கு தான் பாரு. பரவாயில்ல, இருக்கட்டும். பொதுவாக சிக்கனை ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சமைச்சாலும் சிக்கனோட டேஸ்ட்டு மாறவே மாறாது. ரம்பாத்தோடைய பிடிக்காதவன் கூட இருப்பான், ஆனால் சிக்கன் தோடைய பிடிக்காதவன் இருக்கவே மாட்டான். ஒரு வேலை சொல்லுவார், சொல்லுவார் சொல்லுங்க, நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கனுடைய நன்மைகளை பார்த்தாச்சு, இப்போ சிக்கனுடைய தீமைகள் என்னன்னு பார்த்துக்கலாம். சிக்கனில் இருக்க தீமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனே தீமை தான். சிக்கனை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு சூடு, அதுக்கப்புறம் உங்கள் முகத்தில் பிம்பிள்ஸ் வரும். அப்புறம் என்ன மாதிரி பிம்பிள்ஸ் ஃப்ரீ ஃபேஸ் இல்லைன்னு வருத்தப்படுவீங்க. ஸ்கின் கேர் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கா? வந்ததுன்னா சமைப்பு பண்ண மாட்டானவன் கொலை பண்ணிடும்டா, ஓட்டா எட்டு போடா, எட்டு போடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கனுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்னன்னு பார்த்தாச்சு, இனி சமைக்க தேவையான பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ சிந்தாமணி சிக்கன் செய்யறது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவை நீங்க பார்க்கணும்னா பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஏண்டா பந்ததுல இருந்து சிக்கன் தவிர வேற வார்த்தை சொல்லலடா? ஏண்டா ஒரு தடவை சமைக்கிறது பண்ணலடா? அடுப்பு பத்த வச்சு இங்க பாரு, தீ பிடிச்சிருச்சா? யாரா இவன்? பத்து நிமிஷம் முடிய வேண்டிய சமையல ஒரு மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டான்டா. சிக்கனே காஞ்சிச்சுடா. அவன விடு மாப்ள, இந்த பாரு இந்த வீடியோ பாரு, செம்மையா பேசு. அணைக்கால அண்ணா நகர் பக்கம் போகும்போது எதிர்த்து ஒரு கடையை பார்த்தேன், அந்த கடையை சிக்கை நானே சமைச்சிடறேன்ல. எல்லா அவினாஷ் அந்த அரிசி பாக்கெட் அந்த கொட்டல சிவா, அதை கட் பண்ணு. எல்லா குழந்தை இஞ்சி வாங்கிட்டு வந்துட்டியா? ஆ குடல தோ
என்னல இது மாப்ள இஞ்சி திப்புளி அதிமதுரம் இலக்க எல்லாமே இதுல இருக்கு எல்லாமே இதுல இருக்குன்னு யோசிச்ச உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு யோசிச்சா இஞ்சி மட்டும் வாங்கிட்டு வல இல நீ போகாத அவினாஷ் நீ போயிட்டு வா ஓரளவுக்கு மூளை இருக்கு இவன் எப்படி பண்றான் இவன் இப்ப என்ன பண்ண போறானோ சார் எஸ் என் பேர் அவினாஷ் மேல் வீட்டில் குடி இருக்கேன் சார் கொஞ்சோண்டி இஞ்சி மட்டும் கிடைக்குமா சார் இஞ்சி ஆமாம் சார் இங்கேருந்து வெளில போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரைட் சைடில் 50 meters ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அங்கே போனீங்கன்னா இஞ்சி கிடைக்கும் சப்போஸ் இங்கே கிடைக்கலன்னு வைங்களேன் ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ரோடு போனால் 5E bus கோயம்பேடு மார்க்கெட்டில் இறங்கலாம் அந்த இடத்துல இஞ்சி மட்டும் இல்லை எல்லாமே மலிவு விலை கிடைக்கும் என்னை பார்த்தா எப்படி தெரியுது பலசரக்கு கடை வச்சுருக்க மாதிரி இருக்கா ஸ்டூப்பிட் இல்லை சார் முதல் முதல்ல சமைக்கிறோம் அவசரமாக இஞ்சி மட்டும் வேணும் சார் ஒரே ஒரு இஞ்சி மட்டும் சார் சின்ன பீஸ் கிடைச்சா போதும் சார் மேன் உங்கள் அவசரத்துக்குலாம் இங்கே இஞ்சி கிடைக்காது டோன்ட் டிஸ்டர்ப் மீ அகைன் சார் ஒரு நிமிஷம் ம் நீங்கள் கீழ் வீட்டில் குடியிருக்கீங்க நாங்கள் மேல் வீட்டில் குடியிருக்கோம் இது நவம்பர் மாதம் அடுத்து டிசம்பர் வரும் டிசம்பர் வந்தாலே வெள்ளம் வரும் வீட்டுக்குள்ளே தண்ணியெல்லாம் வரும் உங்கள் பாத்திரம்லாம் வெளில அடிச்சுட்டு போயிடும் அப்போ நீங்கள் குழு மேலே ஏறி வந்து தம்பி வீட்டுக்குள்ளே தண்ணி புதிச்சுப்பா கொஞ்சம் இருக்க இடம் மட்டும் கொடுங்க பண்ணி கேட்பல்ல அப்போ பார்த்துக்கண்டா ஒன்று தம்பி இஞ்சி தானப்பா கேட்டேன் இஞ்சி மட்டும் இல்லப்பா அரிசி பருப்பு எல்லாமே தர இருப்பா தம்பி 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 அவனா இவ்வளவு நம்ம பாத்துட்டு வந்துடுறேன் நல்லா இருக்கா இல்ல இப்ப சிக்கன் ஹவுஸ் ஓனர் வந்திருக்காருல்ல ஹவுஸ் ஓனரா இப்ப என்ன பண்றது கோவிந்தோ கோவிந்தோ ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா என்னடா கோவிந்தான்னு சொல்லிட்டு பட்டைய போட்டிருக்க சார் அரியும் சிவனு ஒண்ணு அறியாத வயல மண்ணுன்னு பொன்னியின் செல்வன்ல வந்தியத்தேவனே சொல்லிருக்க ஒரே வாசனை இங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா தகவல் சொல்லுங்கடா புரியுதா இட மாட்டடாலா போ போ கூடாது போ 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 என்னடா வே மாட்டனடா சாமி போங்க அண்ணாச்சி ஓபன் பண்ணி பாருங்க பாக்கறேன் பாக்கறேன் தைரியமானால தான் ஓபன் பண்ணு போ தைரியம் தான் பண்ணு பண்ணு தைரியமானால தான் ஓபன் பண்ணு என்ன தைரியம் இருக்கற பின்ன என்ன அவர்தான் எடுத்து ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசுனியா ஆமா என்ன தம்பிகளா சமைக்குமா இத சமைக்கிற மாதிரி தெரியுது புரட்டாசி மாசம் சிக்கன் சமைக்க கூடாதுன்னு சொன்னமலாடா என் பொண்டாட்டி தெரிஞ்சா உண்டிலன்னு பண்ணிப்படுவாடா சாரி மாமா சாரி மாமா ப்ளீஸ் அண்ணாச்சி ப்ளீஸ் அண்ணாச்சி சரி சரி சொல்ல மாட்டேன் எனக்கு ஒரு பங்கு தருவீங்களா இந்த புரட்டாசி மாசம் வந்ததே வந்துச்சு என் முன்னாடி நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டேங்கிறாடா இந்த உடம்பு சிக்கன் மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்த உடம்புடா ஓசிலியா வீடு விடா எங்க சமைப்பாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறேன்டா ஓசிலே தான் என் பொண்டாட்டி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு பிடி பிடிச்சிடலாம் என்ன பண்றா என்னடா உப்பே இல்லாம இருக்கேன் என்னடா சமைக்கிறீங்க நான் சொன்னல மனுஷன் அடிமல்னு பாரு வாடா பெரிய சமையல் சமைக்கிறாங்களா சமைய சமையல்
சும்மா வாசனை வருதுல இன்னைக்கு ஒரு புடி. யோ மாமா என்ன மாத்திரை பட மாட்டியா இவ்வளவு பாத்திரமா உட்காந்துருக்க? இல்லடா ஏதோ தப்பா படுத்துட்டா. தப்பாதான் படம், நாலு பேர் தான் கறி எடுத்து வந்தோம். மூதேவியுமே ராஜாதாரணி மட்ட. இரு இரு இரு, உனக்கு பங்கு இருக்கு, சார் பண்ணி சாப்பிடுக்கலாம். ஏதோ ஆபத்து வர மாதிரி இருக்குடா. பெரிய ஹாஸ்டல் ஜின்னு ஆபத்து வரப்பு தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆபத்து. நீ தான் நீ எங்க ரூமுக்கு வந்துட்ட, இதுக்கு மேல ஆபத்து வரப்போது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றாரு கேளுங்க அத்த. ஆமாக்கா, நாங்க போட்டு 7-8 ரூம்ல இருக்கோம். அவர் பாட்டுக்கு வந்து கறி சமைக்க சொல்லி டார்ச்சர் பண்றாருக்கா. நாங்களும் வேணா வேணாம்னு சொன்னோம், புரட்டாசி மாசமே நான்வெஜ் வேணான்ட்டு. இவருதான் அது கூட பரவாயில்ல. இவ்வளவு நேரம் பேசுறீங்களே, பாத்தீங்களா நல்லா தலப்பா கட்டி உணர்ற மாதிரி துண்ட போட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. சீ, அசிங்கமா இல்ல? ஆமா அத்த, துண்டு எடுத்து அசிங்கமா தான் இருக்காரு. கீழே வாங்க, அதையும் எடுத்துட்டு வாங்க. நமக்கு மட்டும் ஏண்டா இப்பலாம் நடக்குது? எல்லாம் போச்சு போச்சு, எல்லாம் நம்ம நேரம். இவ்வளவு நடிக்கிறாங்க. கொஞ்சமா குடுத்துட்டு சாப்பிடுங்கடா. டேய் கதவை திறங்கடா.